ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மஷ்ரூம் கிரேவி, அதாவது காளான் குழம்பு. இது வந்து என்னென்னா, நம்ம சப்பாத்தி கூடையும் வச்சுக்கலாம், சாதத்து கூடையும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரெட் டோஸ்ட் கூடையும் நம்ம ஸ்டஃபிங் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். அதாவது என்னென்னா, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். நம்ம இதுக்கு என்னென்னா, ரெண்டு பேக்கெட் எடுத்துக்கலாம். மசாலா மட்டும் என்னென்ன மசாலா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம விரிஞ்சி இலை, பட்டை, 2 லவங்கம், இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், இதுக்கு 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இது வந்து பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம இதுக்கு மஷ்ரூமை 2 பேக்கெட் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே சுருங்கிடும், நல்லா சுருங்கிடும். பாதி சைஸில் தான் இருக்கும். நம்ம அதனால் 1 பேக்கெட்டுக்கு 2 பேக்கெட் அளவு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கிரேவி செய்கிறதுக்கு. நம்ம ஆனியனுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு 1/20 முந்திரியை நம்ம ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்காக மட்டும்தான், இதுக்கு நம்ம தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணல. முந்திரி மட்டும் லைட்டாக வந்து ஒரு டேஸ்ட் ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இதையே அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி வந்து அரைச்சிக்கலாம், ஆறிடுச்சு. இது கூட நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து என்னென்னா, திக்காக வந்து ஒரு க்ரீம் மாதிரி வரும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 50% நல்லா வெந்துருச்சு. இது கூட என்னென்ன மசாலா போட போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள். கறி மசால் பொடி, இது வந்து என்னென்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு. கறி மசால் 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கலருக்காக நம்ம காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி விடும், இதிலே வந்து பச்சை வாசனையும் கொஞ்சம் லைட்டாக போயிடும். ஒரு சிலருக்கு நல்லா வந்து திக்காக கிரேவி வேணும்னா நம்ம இதையவே நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்னென்னா அப்படியே ஆடும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா ஆயில் மேலே வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிலும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, 2 நிமிஷம் ஆகிடுச்சு, அதாவது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிரட்டி விடுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இவ்வளோ மஷ்ரூம் போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே சுருங்கிடும். இப்போது பாதி அளவுக்கு நல்லா சுருங்கிடும். இது 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம், அதாவது நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம், தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டோம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 30 செகண்ட் வந்து கொதிச்சாலே போதும், ரொம்ப நேரம் தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 30 செகண்ட் ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுவையான காளான் குழம்பு ரெடி. காளான் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம்.